अर्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् திருவாய்மொழிக்கு பகவத் விஷய உபன்யாசத்தை மணவாள மாமுனிகளைக் கொண்டு திருவரங்கத்திலே நடத்த வேண்டும் என நம்பெருமாள் ஆணையிட்டார். அதன் பொருட்டு நல்லதோர் பரிதாபி வருடம் ஆவணி மாதம் 31 நாள் சுவாதி நட்சத்திரத்தில் 16/9/1431 தொடங்கி பிரமாதீச வருடம் ஆணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரத்தில் 9/7/1433 நாள் ஈடு செய்ய முடியாத பகவத் விஷய உபன்யாசத்தை நம்பெருமாள் திருமுன்பே முடித்து வைத்தார் மணவாள மாமுனிகள். நாராயணனின் பெருமையை பறைசாற்றிய ஆழ்வார்களின் அமுத தமிழுக்கு உரை தந்த உத்தமரான மணவாள மாமுனிகளின் திருவடிகளை இந்த ஆணி மூல நன்னாளில் வணங்கி நாராயணன் உரையும் மணிமாட கோவிலையும் புருஷோத்தமனையும் மங்கை மன்னன் மங்களாசாசனத்துடன் தரிசிப்போம். திருநாங்கூர் திவ்யதேசத்து எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு திருவாலி திருநகரையிலிருந்து திருமங்க மன்னன் புறப்படுகிறார். மஞ்சள் குழி மண்டபம் என்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்து காவிரி கரையிலே திருவரங்கநாதனுடையவும் திரு நரையூர் நம்பியினுடைய பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோட ஆழ்வார் திருமஞ்சனம் கண்டருளி இனிய மாலை பொழுதிலே தற்பொழுது நாம் இருக்கிற இந்த மணிமாடக் கோயிலுக்கு வருகிறார். பின்னே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற கோபுரம் மணிமாடக் கோயில் நாராயணனுடைய கோபுரம். நாங்கூர் திருப்பதிகளிலேயே பெரிய கோயில் என்று இதனை சொல்லலாம். விசாலமான மதில்களும் ஆச்சரியமான புஷ்கரணியும் இந்த எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அழகு சேர்க்கின்றன. சாயங்காலம் குமுதவல்லித்தாயாரோடு கூட திருமங்க மன்னன் இங்கே வந்து சேர்ந்து நாராயணன் எம்பெருமானை திருவடி தொழுகிறார். தான் இன்பமுறை மற்றவர் துன்பமுற்றாலும் கவலை இல்லை என்று எண்ணுபவன் அதமன். தான் இன்புற்றது போல மற்றவரும் இன்புற வேண்டும் என்று நினைப்பவன் மத்திமன். தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் அடுத்தவர் இன்புற வேண்டும் என்று நினைப்பவரே உத்தமன். அவ்வாறு இவ்வுலக மக்கள் இன்புற வேண்டும் என்றே தர்மத்தை நிலைநாட்ட பல அவதாரங்களை எடுத்த ஸ்ரீமன் நாராயணனே உத்தமன். அந்த நாராயணனை புருஷன் என்றே வேதங்கள் விவரிக்கின்றன. எனவே எம்பெருமானே புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் அர்ச்சாவதாரமாய் கோவில் கொண்டு விளங்கும் திவ்ய தேசங்கள் இரண்டு. திருமங்கையாழ்வார் திருவரங்க திருப்பணிக்காக தங்கியிருந்த ஆழ்வார் பட்டவர்த்தி என்னும் திருக்கரம்பனூர், உத்தமர் கோவில் என்று வழங்கப்படும் சோழ நாட்டு திவ்ய தேசம். தன்னுடைய பெரிய திருமொழியிலே பேரானை, குறுங்குடி எம்பெருமானை, திருத்தங்காலூரானை, கரம்பனூர் உத்தமனை என்று மங்கை மன்னன் போற்றி பாடிய உத்தமன் இந்த எம்பெருமான். அதைப் போலவே புருஷோத்தமனாய் திருநாங்கூரிலும் வன்புருஷோத்தமம் திவ்ய தேசத்திலும் காட்சி தருகிறான் எம்பெருமான்.
ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையிலே மகாபலியிடம் மூன்றடி மண் வேண்டிய வாமனனை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றே குறிப்பிடுகிறாள். அதைப் போலவே ஆனி மாத சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த பெரியாழ்வாரும் வடதிசை மதுரை சாளக் கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகையுடைய எம்புருஷோத்தமன் இருக்கை என்று தன்னுடைய திருமொழியிலே வட இந்திய திவ்ய தேசங்களை பாடி நின்றார். அந்த பத்ரிகாசிரமத்தில் உரையும் பத்ரி நாராயணனே மணிமாடக் கோவிலிலும் அயோத்தியில் உரையும் ஸ்ரீராமனே வன்புருஷோத்தமத்திலும் எழுந்தருளியுள்ளான் என்பதே முன்னோர் மொழிந்த மொழி. மங்கை மன்னனின் மஞ்சள் குழி வைபவத்தை தொடர்ந்து நடைபெற்ற மங்களாசாசனத்தை மணிமாடக் கோவிலில் தரிசிப்போம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.